செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ரயில்வே கேட் மீது லாரி மோதி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், விபத்துக்கான காரணம் என்ன? இதனால் போக்குவரத்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ரயில்வே கேட் மீது லாரி மோதியதில் ரயில்வே கேட் உடைந்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் உரகடம் சாலை இணைப்பில் ரயில்வே கேட் உள்ளது. இந்த நிலையில இன்று காலை விழுப்புரத்திலிருந்து இருங்காட்டுக்கோட்டை செல்வதற்காக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி ரயில்வே கேட் மீது உரசியது. இதில் ரயில்வே கேட் சேதமடைந்து பாதையில் விழுந்தது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் செல்லும் ரயில்களும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் அனைத்து ரயில்களுமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்லும் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் லாரி மோதியில் சேதமடைந்த ரயில்வே கேட்டினை சீர் செய்யும் பணியில் ரயில்வே துறை ஊழியர்கள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி துஷால்.